ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு அரைச்சு வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் ஸோ புளிப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சில புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நான் ஹாட் வாட்டரில் இப்போ ஊற வச்சுக்கிறேன் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே புளி ஊறிடும் நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் புளி ஊறிட்டுருக்கட்டும் நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் சூட வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும் என்ன கொஞ்சம் சூடானதும் இதில் மூணு ஸ்பூன் அளவு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் வெந்தயம் இப்போ ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் குழம்பு செய்யும்போது நம்ம தேவைப்பட்டால் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நிறம் மாதிரி நல்ல வாசனை வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் அரை கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிருச்சு இந்த டைமில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காயும் நல்லா கலர் மாதிரி நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு ஃபைனலி ஒரு நாலஞ்சு கருவேப்பில மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இப்போ வதக்கியாச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தது நல்லாவே ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கூடவே ரெண்டு பெரிய தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும் ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு முக்கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இது கூட நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் எல்லாம் லைட்டாக வதங்கினதும் இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு எடுத்துக்க போகிறேன் ஸோ அதுக்கேற்ற அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி நல்லா சுருளை வதக்கியாச்சு இது கூட நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும்போது அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குழம்புக்கு ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துட்றேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம அரைச்ச மசாலா நல்லாவே வதங்கிருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சி இதுல ஆட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது அதிகமாக தான் தெரியும் இன்னும் நீங்கள் தண்ணி ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட்டிங்க்கு குழம்போட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பட் நேரில் ரொம்பவே நல்ல ஒரு கலர் இருந்ததுங்க நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு இது கூட ஒரு நாலு மாங்காய் துண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி அதிகமாக எப்போவுமே வைக்காதீங்க ஏன்னா குழம்பு நல்லா உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுவோம் ஃபிஷ்ஷுலையும் உங்களுக்கு கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ ரொம்ப தண்ணியாகிடும் குழம்பு ஸோ கொஞ்சம் திக்காகவே வைங்க குழம்பு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் அளவு தான் நான் வைக்கிறேன் ஒரு கிலோ அளவு வஞ்சிர மீன் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ அளவு வஞ்சிரம் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்ததும் அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிப்போம் ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணதும் நம்ம லைட்டாக விட்டுக்கலாம் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கலறி விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஃபிஷ் குழம்போட கலர் பாருங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி போது லைட்டிங் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கலர் அந்த அளவுக்கு தெரியல ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃபிஷ்ஷும் நல்லாவே வெந்துருச்சு ஸோ அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ